2003 உலக கோப்பையுடைய இறுதி போட்டியில சச்சினை அவுட் ஆக்குனதுக்காக இந்தியாவில இருக்கிற ரசிகர்கள் தன்னை இன்னமும் மன்னிக்கலைன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் வீரரான மெக்ராத் சொல்லியிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ரெண்டு டீம் வீரர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியை அதகலப்படுத்தி இருப்பாங்க. குறிப்பா சச்சின் மெக்ராத் காலத்துல இன்னும் சூடு பிடிக்கும். மெக்ராத்துடைய பவுலிங்க சச்சின் எப்படி பந்தாட போறாருன்னு, சச்சினை மெக்ராத் எப்படி அவுட் ஆக்க போறாரு அல்லது கட்டுப்படுத்த போறாருன்னு ரெண்டு நாட்டு ரசிகர்களும் ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பாங்க. பல சமயம் மெக்ராத்துடைய போலிங்க சச்சின் அடிச்சு நொறுக்கி இருந்தாலும் சில சமயம் மெக்ராத்தும் சச்சினை கட்டுப்படுத்தி இருக்காரு. அப்படித்தான் கடந்த 2003 சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோஹான்ஸ்பர்க் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருடைய ஃபைனல் போட்டியில சச்சின் 4 ரன்கள் எடுத்த நிலையில மெக்ராத் சச்சினை அவுட் ஆக்கி இருப்பாரு. இந்த நிகழ்வு பத்தி தான் இப்போ மெக்ராத் சொல்லியிருக்காரு. இது குறித்து மெக்ராத் சொல்லும் போது, எனக்கும் சச்சினுக்கும் இடையே கிரிக்கெட்ல சிறப்பான சண்டை நடந்திருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நான் இந்தியால தான் அதிகமான நேரத்தை செலவழிச்சிட்டு வரேன். இந்தியா எனக்கு 2வது சொந்த வீடு மாதிரி. இங்க ஏராளமான நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் 2003 உலகக்கோப்பை இறுதி போட்டியில சச்சினை அவுட் ஆக்குனதுக்காக இங்க இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நாங்க உங்களை மன்னிக்கலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெக்ராத் சொல்லியிருக்காரு.